இங்கே இருக்கும் பெண்கள் மட்டும் இல்லாம இங்கே இருக்கிற அனைவருமே இந்த வலியையும் இந்த வேதனையும் உணர்ந்து பகிர்ந்துகிட்டு தான் நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து அதுல இருந்து உங்க கிட்ட இருந்து நான் வந்து நிறைய பலத்தை எடுத்துக்கிறேன். அரசியல்ல எல்லாமே சகஜமப்பா அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா பேசப்படுற பேசிட்டு சிரிக்கிற ஒரு விஷயமா போயிருக்கு. இருக்கலாம் அங்க ஒரு அளவுக்கு இருக்கலாம், ஆனா எல்லாமே சகஜமப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கும். அந்த எல்லை இதுதான். அரசியல் லாபம் பெறுறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம், யார வேணாலும் தாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எப்பவுமே ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லை இப்ப தொட்டுட்டாங்க. ஒரு பெண் அப்படிங்கிறவ, ஒரு தாய், ஒரு மகள், ஒரு சகோதரி, நமக்கு வழிகாட்டியா இருக்கிற வாத்தியார்கள், உயிரை கொடுத்து வாழ்க்கைய வாழ கத்து கொடுக்கிற தெய்வங்கள், இந்த உலகத்தையே காக்கும் சக்தி அனைவருமே பெண்கள். ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு இப்படிப்பட்ட வார்த்தை இல்ல கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி பேசும் போது இது கண்டிக்கிறதுக்கான வார்த்தையே போதாது. நம்மளுடைய பூர்வீகத்தை, நம்மளுடைய குடும்பங்களை, நம்மளுடைய ஒவ்வொரு தலைமுறைய வந்து நம்மளே கொச்சப்படுத்திக்கிட்ட மாதிரி ஆயிடுது. நம்ம இந்த நேரத்துல நின்னு குரல் கொடுத்து இதுக்கான சரியான தீர்வை நம்ம கேட்டு போராடி வாங்கலைன்னா நாம அனைவருமே பாரத தேசத்து இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து இந்த வழிபாட்டில் வந்துட்டு இருக்கிறவங்க ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும், நம்மளோட தாய், நம்மளுடைய மகள்களை, சகோதரிகளை, நம்மளுடைய தெய்வங்களை நம்ம எப்படி மதிச்சு எப்படி காப்பாத்திக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தால ஒருத்தருடைய அரசியல் சுயநலமான லாபத்துக்காக கொஞ்சம் ஒரு துளி கூட நம்ம விட்டு கொடுக்க கூடாது. இந்த விஷயத்துக்கு இந்த வார்த்தையால சொல்ல முடியாத இந்த கொடூரமான விஷயத்துக்கு நியாயம் கிடைக்கணும். இந்த மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும், என்ன வயசான ஒரு பெண்ணுக்கு இருந்தாலும், மன்னிப்பு கண்டிப்பாக அவங்களை கேட்கணும். இன்னைக்கு நம்ம நாட்டில், நம்ம தேசத்தில் தினசரி ரொம்ப சாதாரணமாக போன அளவுக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்னன்னா பெண்கள் மீதையும் பெண் குழந்தைகள் மீதையும் நடந்துட்டு இருக்கிற அத்தியாச்சாரங்கள், அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த கொடுமைகள் தினசரி வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சர்வசாதாரணமான ஒரு செய்தி வர்ற மாதிரி வர ஆரம்பிச்ச இந்த காலத்தில் ஒரு பெண்ணுடைய பாதுகாப்புக்காக, பெண் குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்காக இவ்வளோ நம்ம போராடிட்டு இருக்கிற இந்த காலத்தில் ஒரு பெண்ணுடைய அந்தஸ்தை அப்படி உயர்த்தி காப்பாற்ற வேண்டிய இந்த காலத்தில் அரசியல் லாபத்துக்காக சுயநலத்துக்காக அந்த பெண்ணை இப்படி தாழ்த்தி கொச்சப்படுத்தி இன்னும் கொடுமைகளுக்கு ஆளாக்குறது மன்னிக்க முடியாத தவறு, மன்னிக்க முடியாத குற்றம். இதுக்கு நமக்கு நியாயம் கிடைச்சே தீரணும். நம்ம பெண் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஒவ்வொரு தலைமுறைக்கும் இது கிடைக்க வேண்டிய நியாயம், இந்த மண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம். பாரத் மாதா கே ஜெய், பாரத் மாதா கே ஜெய், பாரத் மாதா கே ஜெய். கண்டை கின்றோம், கண்டை திருமாவளவடை கண்டை கின்றோம், கண்டை கின்றோம், கண்டை கின்றோம். அனைவருக்கும் என் தாமரை சொந்தங்களுக்கும் மேடையில் நிற்கும் என்னோட அன்பு மாநில தலைவர்களுக்கும்
செயலாளர்களும் நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் தலைவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். வெற்றி வேல். வெற்றி வேல். வெற்றி வேல். என்ன மிஸ்டர் திருமாவளவன், என்ன மிஸ்டர் திருமாவளவன், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? தமிழ் பெண்கள்லாம் நீங்க சொல்ற சொல்லுக்கெல்லாம் நாங்க தலையாட்டிட்டு போ நினைச்சிட்டு இருக்கீங்களா? பெண்கள்லாம் என்ன சொன்னீங்க? ஆர்டிஸ்ட் எல்லாம் பெண்கள்லாம் வந்து ட்ரெஸ் கழட்டிட்டு ஆடுறவங்க அப்படின்னு சொன்னீங்க. நாங்க ட்ரெஸ் கழட்டிட்டு ஆட மாட்டோம், கால்ல ஒண்ணு இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், நம்ம இந்தியாவில் முகல்ஸ் வந்தாங்க, எங்க ஆடத்தை ட்ரை பண்ணாங்க, துரத்தி அமிச்சோம். பிரிட்டிஷ் வந்தாங்க, அவங்களையும் துரத்தி அமிச்சோம். நம்மள எதிரில கூட மன்னிச்சு விட்டுலாம், ஆனா ஒரு ஹிந்துவா இருந்துகிட்டு நீங்க இங்க இருந்து எங்களுக்கு செய்த ஒரு துரோகம் நாங்க மன்னிச்சு விடவே மாட்டோம். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இனி உங்களோட பேட் டைம் ஸ்டார்ட்ஸ். நீங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போவீங்க. ஒரு எம்பின்ற பாக்குறோம், மரியாதை கொடுத்து பேசுறேன், உங்களோட பதவிக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன். இல்லைன்றால் நீங்க வெறும் ஒரு சாதாரண மனுஷங்க தான். பெண் உணர்வை நீங்க தொட்டு அதை அசிங்கப்படுத்தி பேசியிருக்கீங்க, இதுக்கு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். போன வருஷம் நவம்பர் 27ஆம் தேதி நான் வந்து உங்களை கூப்பிட்டேன், நேருக்கு நேர் வாங்கன்னு. வந்தீங்களா? வந்தீங்களா? ஓடி போய் அமெரிக்கால போய் உட்காந்தீங்க, ஓடி போய் அமெரிக்கால உட்காந்தீங்க. இப்போ யாருக்கும் தகுதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு என் கூட பேசறதுக்கு யாரும் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு போய் ஓடி போய் நீங்க திருப்பி சிதம்பரத்துல போய் ஒளிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அங்க கூட காப்பாத்துறது உங்களை எங்களோட சிவன் தான் சொல்லுவேன், எங்களோட சிவன் தான் உங்களை காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் கண்ணை திறந்துட்டார், நெற்றி கண்ணை திறந்துட்டால் குற்றம் குற்றமே. நீங்க யாரா வேணா இருக்கலாம், இன்னைக்கு காலையில குஷ்பு மேடம் அங்க வரும்போது நீங்க என்ன செஞ்சீங்க? உள்ள வரக்கூடாது. அப்ப பெண்களுக்கு அங்க வந்து சேஃப்டி கிடையாதுன்னு அர்த்தம். சிதம்பரம் ஒண்ணும் உங்களோட சொத்து கிடையாது, அது புரிஞ்சுக்கொள்ளுங்க. எம்பின்றது பதவி வரும் போகும், ஆனா மனிதனா நீங்க இருக்க கத்துக்கோங்க, பெண்களை மதிக்க கத்துக்கோங்க. இல்லாத விஷயத்தை நீங்க வந்து இருக்குன்ற சொல்றது போய் சொல்றது நிறுத்துங்க. இதுக்கப்புறம் நாங்க யாரும் சும்மா இருக்க மாட்டோம், இங்கே நாங்க மேடை போட்டு பேசுவோம். அடுத்தது உங்க நேரம் உங்க மூஞ்சிக்கு முன்னாடி வந்து பேசுவோம். நிறுத்திக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ கோல்டன் சிட்டி அண்ட் ஆகாஷ் அவென்யூ, திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, காரணம்பேட்டை பருவாய் சாலை, திருப்பூர் மாவட்டம். செல் 9360653293. லக்ஷ்மி ஆடியோஸ், மக்கள் நம்பிக்கை பெற்ற லக்ஷ்மி ஆடியோஸ், திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அரசு மருத்துவமனை எதிரில் பல்லடம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.